அம்மாப்பா கடந்த 8 மாத காலமா நீங்க எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க நன்றியப்பா இந்த 9 மாதத்துல அதிகாலை சமர்த்த வந்திருக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் அதிகாலை நீங்க தேடுகிறவன் என்னை கண்டிவான்னு சொன்னீங்கப்பா நாங்கள் கால நேரத்தில் சமர்த்த வந்திருக்கிறோம் இந்த அதிகாலை ஆறாவது ஆசைங்கப்பா யாரெல்லாம் வரணுமோ உங்களை பிள்ளைகளை கொண்டு வாங்க இந்த ஆறாவது துவக்கம் முதல் முடிவு பிறந்த உங்களுக்கு பிரசனம் இருப்பதாக அபிஷேகம் விட்டுப்படுவதாக இந்த வார்த்தை வெளிப்படுவதாக இந்த மாதத்துக்கு வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை வார்த்தைகளை ரசா நீங்கள் எங்களுக்கு தாங்க ரசா வார்த்தை கேட்டு நாங்கள் அந்த கீழ்ப்படி நடக்க உதவி செய்யுங்க உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் கிட்டாரை கீபோர்டை ட்ரம்ஸை பிஎஸ்டி எல்லாம் இந்த கரங்களை கொடுக்குறோம் அண்டரே மைக்ஸ் கொடுக்குறோம் கேமராவை கொடுக்குறோம் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா ஆளுகை உண்டாவதாக எல்லா சத்துரன் தடைகளை கட்டுகளை ஏசு நாமத்தை உடைத்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஐயா அவனுடைய ஆளுகை செய்யுங்க நீர் ஆளுகை செய்யுங்கப்பா உமக்கே எல்லா துதிக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கும் நல்லதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரொம்ப ரொம்ப நாளுக்கு ரொம்ப ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு மேலே நம்ம ஆராதனை 5 o'clock ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிற முதல் நாளில் கத்த நல்லவர் ஆமேன் எல்லா தடைகளை கத்திர மாற்றி போட்டிருக்காரு அதிகாலம் வந்திருக்கோம் நம்ம எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கத்திர உயர்த்து மகிமைப்படுத்துவோமா முதல் பாடலாக பாட போகிறோம் போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனே புதிய இதயமுடனே இந்த பாட்டை கைத்தட்டி போலாமா போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனே துதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனே புதிய இதயமுடனே ஏற்றம் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன் ஏற்றம் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றை மகிழ்ந்திடுவேன் என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றை மகிழ்ந்திடுவேன் பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் தோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காற்றும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவேன் காற்றும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவேன் கைத்தட்டிய பலமா இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன் தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்மாவும் தேக்கம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்கவே ஆவி ஆத்மாவும் தேக்கம் யாவும் இன்று
இயேசுவை கொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதம். இயேசு நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ரொம்ப சந்தோஷம் இல்லை, நம்ம சர்ச் வந்து பாரு, எத்தனையோ நாள் கழிச்சு எத்தனை மாதம் கழிச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து குடும்பமாக வந்து நம்ம பாடி துதிக்கிறோம். இன்னொரு தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு தான், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ் இந்த பாட்டை நல்லா உற்சாகமாக மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். ஆமீன். எத்தனையுமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆமீன். ஆண்டவர் ஆலயத்தில் வந்து துதிக்க ஆராதிக்க நல்ல ஒரு சான்ஸ் கர்த்தரிப்பு கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டார். எல்லா தலையை மாற்றி போட்டார். நல்லா உற்சாகமாக பழமா நல்லா கைத்தட்டி பழமா மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். அந்த தெரிஞ்ச பாட்டு பழைய பாட்டு தான், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். எல்லாம் துக்கத்துக்கெல்லாம் எல்லாம் முடிவு கட்டிட்டு கத்தர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாட போகிறோம். நல்லா ஹை ஹாப்பியாக கைத்தட்டி பாட போகிறோம், கத்தர் உயர்த்த போகிறோம். ஆமீன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என்ன உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என்ன உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமா. மகிழ்வோம் 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 தினம் அகம் மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகம் மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் அவர் என் சின்ன சிறுவதில் சின்ன சிறுவாயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறுவாயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். அவர் வரும் வரை பார் என்ன நம்பியவர், என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை. அவர் வரும் வரை பார்த்திடுமே.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்து சொந்தமானார் இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்து சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்து சொந்தமானார் இந்த பாத்தளத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்து சொந்தமானார் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் என்னை மாற்றினார் சந்தோஷம் உடனே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் என்னை மாற்றினார் சந்தோஷம் திருப்பி சொல்லுமா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னை பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னை பொங்குதே வாழி தப்பி நான் தீர்ந்தேன் பாவ பழியாத சுமந்து அழுந்தேன் வாழி தப்பி நான் தீர்ந்தேன் பாவ பழியாத சுமந்து அழுந்தேன் அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே அந்த இந்த நாள் என்ன பாவம் நீங்கிட்டே அந்த இந்த நாள் என்ன பாவம் நீங்கிட்டே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னை பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னை பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னை பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னை பொங்குதே அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உன் நாமத்தை நம்பிடுவேன் எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உன் நாமத்தை நம்பிடுவேன் உம்மை போல ஒரு தேவன் தந்த தெய்வமே உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்து தந்த தெய்வமே பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே இயேசுவே இந்த நாரு ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே இயேசுவே இந்த நாருயிரே பெத்த தாயுமின் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நிறே பெத்த தாயுமே தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நிறே வானம் பூமிய யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே இயேசுவே இந்த நா ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே இயேசுவே இந்த நாருயிரே ஆமென் அல்லேலூயா
கொஞ்ச நேரம் கை கண்களை மூடி கத்தர் ஆராதனை செய்வோமா இயேசப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசு சுவாமி ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கைகளை உயர்த்தி வாய்களை விரிவாக திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஏன்னா ஆண்டவர் நல்லவர் இத்தனை காலமாக நம்மளை காத்து வந்த தேவன் அவர் உயிர் உள்ளவர் அவர் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அவர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர் அவர் தொடக்கமும் முடிவும் ஆனவர் நம்மளோட விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் அவருக்கு வாய்களை விரிவாக திறந்து கைகளை உயர்த்தி கைகளை தட்டி வாய்களை விரிவாக திறந்து அந்நிய பாஷைகளில் பேசி அவர் ஆராதனை செய்வோமா இயேசுப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசு சுவாமி அப்பா உங்களை ஆராதிக்கிறோம் இயேசு சுவாமி எஜமானனே உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்களை ஆராதிக்கிறோம் இயேசுப்பா உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உங்களை தொழுது கொள்ளுகிறோம் இயேசு சுவாமி அப்பா உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்களை ஆராதிக்கிறோம் இயேசு சுவாமி உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உங்களை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வாய்களை திறங்க வாய்களை திறங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வாய்களை விரிவா திறந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க ஜீவனை கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துங்க உங்களை பாதுகாத்தவருக்கு நன்றி செலுத்துங்க உங்களை மறக்காதவருக்கு நன்றி செலுத்துங்க ஒருபோதும் கைவிடாத தேவனுக்கு நன்றி செலுத்துங்க சிலுவையில் தமது ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க அவர் நன்மை உள்ள தேவன் அவர் மாட்சிமை பொருந்தியவர் அவர் மகத்துவமானவர் அவர் நம்ம துதிகளுக்கு பாத்திரரா இருக்கிறார் சந்து நிமிர்பிக்கதன மரபிக்கதன மரபி ஷபரபதன மரபிக்கதன மரபிதன மரபதனமா ரிபாக்கபதன மரபி சந்து நிமிர்பிக்கதன மரபதனமா ரிபாக்கபரபதன மரபி சந்து நிமிர்பிக்கதன மரபதனமா ரிபாக்கபரபதன மரபி சந்து நிமிர்பிக்கதன மரபி சந்து நிமிர்பிக்கதன மரபா ரபதன மரபி சந்து நிமிர்பிக்கதனமா அழைத்தவரே உம்மூழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே நூழியத்தின் நூழியத்தின் ஆதாரமே சொல்லுமா அழைத்தவரே அழை அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரை நோக்கி எத்தனை எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிலும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன் உத்தம ஊழியன் என்று நீ வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன் அழைத்தவரே அழைத்தவரே நூழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே நூழியத்தின் சொல்லுமா அழைத்தவரே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தேன்
கட்டளைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல ஏத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே, வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே சொல்லும் ஆண்டவர் நோக்கி. ஆராதிப்பேன் அதை கொண்டு
Nirkiro, Unnamasthe, Unnamasthe.
நாமம் சொல்லி ஓய் விந்தி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வம், அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உன்னாமம் சொல்லி ஓய் விந்தி பாடி உள்ளம் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வம்
மூடன் நேசிக்கிறே எப்போதும் உம் புகழ் தானே என் நேரமும் ஏகம் தானே எப்போதும் உம் புகழ் தானே என் நேரமும் உம் ஏகம் தானே எல்லாம் நீதானே எனக்கு எல்லாம் நீதானே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் மேலான சந்தோஷம் நீரே ஆண்டவர் நோக்கி பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பார்க்கிறேன் நான் நாளெல்லாம் உம்மை பார்க்கிறேன் நாளெல்லாம் உம்மை பார்க்கிறேன் சமூகத்திலே ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு போதும் ஐயா ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு போதும் ஐயா ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா இயேசுவே எப்போதும் எனக்கு போதும் ஐயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையய்யா உலகமெல்லாம் மாயையய்யா உம்மன்பொன்றே போதுமய்யா உம்மன்பொன்றே போதுமய்யா பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம்
எல்லாருமா சத்தமா இன்னும் கொஞ்ச நேரம் இல் அன்பு தகப்பனே, இந்த காலை வெளியில உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். உங்க தயவுள்ள கரமைகளை தகப்பனை வழிநடத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக. இந்த மாதம் முழுதுமாக உங்களுடைய சுகம் அளிக்கும் வல்லமை ஒரு நதியை போல தகப்பனை ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஆவியானவரே எங்கள் பட்டணத்துக்கும் இயேசுவி நாமத்தில் சுகமாக்கும் ஒரு நதி ஒன்று புறப்பட்டு ஜனங்கள் மேல் ஆளுகை செய்வதாக. இயேசுவி நாமத்தில் சகல பலவீனங்களையும், சகல வியாதிகளையும், சகல அழுத்தங்களையும் இயேசுவி நாமத்தில் எங்கள் சபை ஜனங்கள் மேலேயும் எங்கள் சபை மேலேயும் இராதபடிக்கு ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் அதை முறியடிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன ஒரு சத்தத்தை காணாமே. ஹல்லேலூயா. 6 மாதம் கழித்து நம்ம இந்த காரியத்துக்கு கர்த்தர் திறக்க முடியாத உதவி செஞ்சுருக்கிறார். அகல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாத்துக்கும் மேலே நானும் ஒரு ஜூலை 28 சுகமில்லாமல் இருந்து நானும் சுகமடைஞ்சு உள்ளே வெளியே வருவதற்கு இன்றைக்கு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த புண்ணியத்துக்காக கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன தொண்டை இன்னும் சரியாகலை, ஆனால் சரியாக முடியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டு உதவி செய்வாராக. ஒரு சுருக்கமான செய்தியை தொடர்ந்து நான் பார்க்க விரும்புகிறோம். போன வாரத்தில் நான் பேசின அதே வசனத்திலேருந்து நான் செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். எடுத்து நீங்கள் எல்லாருமே முடிஞ்சால் சத்தமாக சங்கீதம் 91 சங்கீதம் 103 1 வசனத்திலேருந்து எல்லோரும் பைபிளை திருப்பிக்குங்க. எல்லாட்டினா போடுங்க, இதில் போடுங்க. எல்லாம் 1 வசனத்திலேருந்து 5 வசனம் வரைக்கும்
வாசிக்க முடியாது கேட்டுக்கு எல்லாம் சத்தமாக வாசிங்க. என் ஆத்துமாவே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ்கிற வயது போல மாறுகிறது. ஆமென். இன்னும் ஒரு முறை கூட சேர்ந்து எல்லாருமே வாசிக்கலாமா? இங்கே பாருங்க, இந்த ஒரு அருமையான மகளுக்கு வந்து கொரோனாவுக்கான பல சிம்டங்கள் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் அந்த மகள்கிட்ட, நம்ம சர்ச்சில் என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை என்ன செய், அப்படியே தொடர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இரு. கட்டாயமாக உனக்கு சுகம் கிடச்சிரும், ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். என்னுடைய நான் சுகம் இல்லாத 10 நாளும் அந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப நான் பேசினேன். அந்த வார்த்தை ஒரு பெரிய ஆயுதம், என் வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தை, என் இருதயம் ஆவியாக இருக்கிறது, நான் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் வசனமும் ஆவியாக இருக்குது. நான் பேச 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 கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி எனக்கு சுகத்தை கொடுக்குது. அதே போல தான் அந்த மகள்கிட்ட சொன்னேன், இதை பேசுன்னு சொன்னேன். பேசி முடிச்சுட்டுது என்ன அடுத்த வாரம் அடுத்த நாள் கேட்டேன், எப்படி இருந்துச்சுமான்னு கேட்டேன். உண்மையாகவே பாஸ்டர், அந்த வசனத்தை சொல்லும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. வசனம்தான் வெற்றியை கொண்டு வரும், வசனம்தான் வல்லமையை கொண்டு வரும், வசனம் வல்லமை கொண்டு அது வீணா திரும்பாது. ஆமென். அது அனுப்பின காரியமாக தான் வாய்க்கும். ஆகையால் அது என்ன அனுப்புது, அது சுகத்தையும் சுகத்தையும் விடுதலையும் ஜெயத்தையும் அனுப்புது. அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த வசனத்தை பார்க்குறோம், சங்கீதம் 103 சங்கீதத்தை எத்தனையோ முறை நம்ம சர்ச்சில் நம்ம ஜபத்துக்கு பிறகு சொல்கிறோம், திரும்ப சத்தமாக சொல்லுமா, என் ஆத்துமாவே, எல்லாருமா சத்தமாக, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சேர்ந்து சொல்லுங்க, உன் அக்கிரமங்களையெல்லாம் அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ்கிற வயது போல மாறுகிறது. ஆமேன். பாருங்கள், முதலாவது இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் மனசில் பதியணும். என் இருதயத்தில் என்னென்னா, இந்த சத்தியம் அப்படியே சபையில் எல்லாருடைய இருதயத்திலையும் பதிந்து இந்த சத்தியம் விடுதலையை கொடுக்கும். ஆமேன். நம்பர் 1, முதலாவது என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்படின்னா நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், ஃபோன் தயப்பா, தேங்க்யூ. பாருங்கள், அவர் ஃபோனை கொடுத்தோடனே அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இது வந்து உலகத்தில் பூமியில் வந்து ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்தால் அவனுக்கு என்ன செய்கிறோம், தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், பரலோகத்தில் அப்படி கிடையாதுங்க. நமக்கு உதவி கிடைப்பதுக்கு முன்பதாகவே, நமக்கு அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே நம்ம கர்த்தரை துதிக்கணுமா. வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருப்பதாக. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், மறக்க முடியாத சம்பவம், அநேக முறை நான் சபையிலையும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு கை விழுந்துருச்சு, இதெல்லாம் கை செயல்படாமல் விழுந்துருச்சு. அந்த சமயத்தில் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கும் மருந்து செலவழிக்கிறதுக்கும் எனக்கு கையில் அவ்வளோ காசு இல்லை. அந்த சமயத்தில் நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரே அப்படின்னு நினச்சி ஆண்டவரை நினைத்து இந்த கை அவ்வளோதான வாழ்க்கையில் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என் அடித்தளத்துலேருந்து ஒரு மெல்லிய குரலோ சத்தம் கேட்டுச்சு, இந்த சமயத்தில் நீ துதியக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ எனக்கு கையே பலனற்று போயிருக்குது, எனக்கு ஆண்டவர்கிட்ட பதில் கிடைக்கல. ஆனால் என் ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நீ துதி அப்படின்னார். அப்போ எனக்கு பதில் கிடைப்பதற்கு முன்பதாகவே நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் மறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையும் அறியாமல் என்னுடைய கரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆகையால் நான் முக்கியமான காரியம், ஹெவன்லி பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென்.
அகையில் எனக்கு பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியம் இருந்துச்சுன்னா, என்னுடைய எனக்கு ஆஸ்பத்திரியில் போயிருந்த பொழுது தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் டீன் அவங்க எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னைய வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு பெரிய விஐபி கவனிப்பை கொடுத்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அங்கே ஹெல்த் இன்ஸ்பெக்டர், எம்எல்ஏ, எம்பி தான் அந்த மாதிரி ரூமில் தங்க முடியும், அவங்களுக்கு தான் அது அலவுடு, சரிங்களா? ஆனால் என்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன வேலை செய்ய கேட்டாங்க. நான் சொன்னேன் பாஸ்டர்ன்னு சொன்னேன். அப்போ எனக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால இந்த கிருபை எனக்கு கிடைச்சிச்சு. ஆமென். ஆகையால் எப்பொழுதும் நம்ம பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தருக்கு தேங்க்ஸ், ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கட்டாயமாக நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கிடைக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்கிறார், மறந்துடக்கூடாது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், முடிஞ்சால் போடுங்க. யாத்திராவும் 15:22 வாசித்து பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ தான் என்ன செங்கடலை பிளந்து, அப்போ தான் வந்து என்ன செய்கிறாங்க, அற்புதமாக 430 பெரிய விடுதலை பெற்று அவங்க கத்தரை பயங்கரமாக துள்ளி குதித்து பாடி நடனமாடி துதிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அற்புதம் செஞ்சவுடனே துதிக்கிறாங்க. ஆனால் முன்னால் வந்தவுடனே ஒரு பெரிய மாறாவை பார்க்குறாங்க. ஒரு கசப்பான அனுபவம் வந்தவுடனே அத்தனை பேர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து துதி போயிடுச்சு, செங்கடலை பிளந்தப்போ துதிச்சாங்க. ஆனால் முன்னால் நிற்கும் பொழுது அவங்க மாறாவை பார்த்தவுடனே அவங்க வாயில் முறுமுறுப்பு வந்துடுச்சு. முறுமுறுப்பு வந்தவுடனே அவங்க துதிக்கிற நிப்பாட்டிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த இடத்துக்கு பேர் சூர் என்ற வனாந்தரம் என்று போட்டிருக்கு. அந்த சூர் என்று வார்த்தைக்கு பொருள்னா வேலி. கத்தர் ஏவுபோய் சுற்றிலுமா வேலி அடைச்சாரு. அதே போல நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். நம்மளை இயேசு வேலி அடைச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு வேலி அடைச்சிருக்காரு? நம்ம உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறோம், எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆகையால நம்முடைய வாயில நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம வாழக்கூடாது. பக்கத்துல திரும்பி சொல்லுங்களேன், சூழ்நிலையை பார்த்து வாழக்கூடாது, வசனத்தை பார்த்து வாழணும். சூழ்நிலைகள் பொய்யா மாறும். நம்ம பார்க்குற உண்மைகள், ஆயிரக்கணக்கான உண்மைகள், செங்கடல் உண்மைதான், அது பொய்யா மாறுச்சு. யோர்தான் உண்மைதான், பொய்யா மாறுச்சு. நான் உங்களுக்கு திரும்ப அழுத்தமா சொல்றேன், ஹெவன்லி பிரின்சிபலுமா உங்க கண்ணால பார்க்கறத நம்பி வாழக்கூடாது. கண்ணால பார்க்கிற பிரச்சனையை நம்பி வாழக்கூடாது. அதுக்கு பதிலாக காணாத தேவனுடைய தூதர்களை, தேவனை, வசனத்தை நம்பி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை நான் துதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுத்தவரை துதிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறான்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க சூழ்நிலையில எனக்கு ஜெயம் கொடுத்தான்றது? எத்தனை பேர் நம்புறீங்க? டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் உயிர் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அது கர்த்தருடைய புண்ணியம் அப்படின்றவங்க ராமே சொல்லுகிறேன். இது தாங்க உனக்கும் எனக்கும். ஒருவேளை டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கலாம், ஆனா நம்முடைய சத்தியம் வசனம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆகையால உங்க வாயில எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க. ஆமென். மூன்றாவது காரியம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்களேன், எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அக்கிரமங்களை எல்லாம், இதை பத்தி நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் சொல்லியிருக்கிறேன், அதிகமான திரும்ப சொல்ல வரம்ல. நீங்க எடுத்து ஒரு வசனத்தை நீங்க வாசிங்கள், மீகா எழுதின புஸ்தகத்துல 7 தயவு செய்து 18:19-20 மூன்று வசனங்களை சத்தமா முடிஞ்சா வாசிங்க. யாராவது பைபிள்ல ஹெல்ப் பண்ணுங்க, பைபிள்ல முடிஞ்சா வாசிங்க, திறந்து வாசிங்க, வாசிங்க. எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கட்டாயம் புரிஞ்சுக்கணும், உங்கள் மேலே அவர் தயவுள்ளவர், உங்கள் மேலே கோபம் வைக்கவே மாட்டார்.
அமேன். நம்ம புரிந்துகொள்ள ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னித்து அவர் என்றென்றைக்கு நம்ம மேலே கோபம் வச்சிருக்க மாட்டார். ஏசப்பா கோபமாக இருக்காரா? நான் ஒரு சூழ்நிலையில் நடந்த காரியத்தை சொல்கிறேன். நான் சுகம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நான் செஞ்ச பழைய பாவங்கள்லாம் ஞாபகத்து வந்துச்சு. நமக்கு ஏதோ ஒரு காரியம் கோணலாக போச்சு, தப்பாக போச்சு அப்படின்னா கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், மனசில் பயங்கரமாக பழசெல்லாம் ஞாபகத்துறோம். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஆமென் சொல்லுங்களேன், உன் அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்து மன்னித்து அவர் கிருபை செய்ய விரும்புகிறாராம். யாருக்கு? 19 போடுமா, 19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், சமுத்திரத்து, யாராவது ஆழத்தை பார்த்துருக்கீங்களா? சமுத்திரம் எவ்வளோ ஆழம் தெரியுமா? சமுத்திரத்தின் ஆழத்தை யாராவது பார்த்து, அந்த ஆழத்தில் போய் ஆண்டவர் பாவத்தை போட்டார், ஆண்டவர் திரும்ப நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவத்தையும் கிளறவே மாட்டார். நம்புறவங்களும் ராமன் சொல்லுவோமா, அல்ல சொல்லுவோமா, சமுத்திரத்தில் போட்டுட்டார், அதை திரும்ப கொண்டு வந்து உன் தலைமையில் போட மாட்டார். அதெல்லாம் அவர் தலைமையில் வச்சுட்டாரு, அவர் அக்கிரமத்தை மன்னிச்சிட்டார். ராமன் சொல்லுங்களேன், 20 வாசிங்க, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோப்புக்கும் கிருபையையும் ஆபராமுக்கு கட்டளையிடுவீராக. கவனிங்க, ஒரு ஆமைன் சொல்லுங்களேன். இப்போ நல்லா பாருங்க, யாக்கோப்பு தன்னுடைய சொந்த தகப்பனை ஏமாத்திட்டான். அவன் அக்கிரம் பிடிச்சவன், அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன், தான் கூட பிறந்த அண்ணனுடைய சொத்தவே அபகரிச்சிட்டாங்க. கேட்குறீங்களா? அப்படின்னா பாருங்க, அவனுடைய அக்கிரம பெருசு. ஆனால் கத்தர் அவன் அக்கிரமங்களை மன்னித்தார். ஒரு ஆமைன் சொல்லுங்களேன், மன்னிச்சது மாத்திரமல்ல, அன்னைக்கு அக்கிரமத்துக்கு தண்டனை உடனே பல்லுக்கு பல்லு கண்ணு கண்ணு கொடுத்தனும். ஆனால் யாக்கோப்பு மேலே அவர் கிருபை வச்சாராம். அவன் போய் வெறும் கையுமாக, கவனிங்க கவனிங்க, வெறும் கையுமாக அவன் போய் படுத்திருக்கும் பொழுது அவனுக்கு வானத்தின் ஏணியை காமிச்சாரு. யாக்கோப்பே, நான் உனக்கு ஒரு ஏணியை வச்சிருக்கிறேன், உன் மேலே கிருபை வச்சிருக்கிறேன், உன் மேலே உன்னுடைய அக்கிரமங்களை நான் மன்னிச்சிட்டேன், உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆழத்தில் போட்டுட்டேன், இப்போ என்னுடைய ஆசையெல்லாம் நீ படிப்படியாக 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 உன்னதத்தில் உனக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆசுவாத்தை நீ பங்கடைய வேண்டும் என்று நான் உன்மேல் கிருபை செய்கிறேன். ராமன் சொல்லுங்களேன். ஆகையால் நம்ம படிப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாக்கோப்பு முன்னேறி வந்தது போல நம்ம முன்னேறி வரும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், யாக்கோப்பு கர்த்தர் கிருபை செய்தவர், ஆபிராம கிருபை செய்தவர், உங்களுக்கும் கிருபை செய்வார். உங்கள் தலை மேலே கை வச்சு சொல்லுங்கள், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு கிருபை செய்கிறவர். யாக்கோபு கிருபை செய்தது போல, ஆபிராமு கிருபை செய்தது போல தேவ பிள்ளையே உனக்கும் எனக்கும் கிருபை செய்வார். நம்புறவங்கெல்லாம் ஆவியிலிருந்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. வேதத்தில் நீங்கள் வாஸ்து பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், நீங்கள் எடுத்து வாஸ்து பாருங்க, ரோமர்லிருந்து புஸ்தகம் 5:6 மட்டும் வாசிங்க, ரோமர் 5:6 குயிக்காக வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் கால இருக்கும் போது, அப்படி என்ன பண்ணிருக்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்திலே, எல்லாருமா திரும்ப சொல்லுங்க என்னோட, பிளீஸ் பேசுங்க, எல்லாம் சொல்லுங்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்பா இன்னைக்கு நம்ம வந்து அப்படியே நேராக பரலோகத்திலிருந்து வரல, நம்ம செஞ்ச அக்கிரமத்தை என்னன்னா நம்மளை அவ்வளோதான், நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவர் தண்டிச்சா நம்மளை பீஸ் பீஸ் ஆக்கிடுவார், அவர் அக்கிரமங்களை நினைக்கல. ராமே சொல்லுங்களேன், ஆவேன் அதுக்கு பதில் உன் அக்கிரமத்தை நீ வச்சு, உன் அக்கிரமத்துக்கெல்லாம் நான் மறிக்கிறேன், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி அக்கிரமத்தையெல்லாம் அவர் வாங்கிக்கொண்டு அவர் உங்களையும் என்னையும் யாக்கோப்பை போல ஒரு பெரிய கிருபையை, ஒரு பெரிய ஐஸ்வர்யமான மாற்றும்படியாக கத்தர் உங்கள் மேலே கிருபை வைத்தபடியால் என் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் கத்தர் மன்னிச்சிருக்கிறார். ஆமேன். ரெண்டாவது காரியம் அடுத்தது பாருங்கள், நான்காவது காரியம் எல்லாம் எடுத்து வாசிங்க, இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப வீட்டுக்கு போகும்போது மனப்பாடமாக சொல்லுங்கள், உன் நோய்களையெல்லாம், எல்லாம் சொல்லுங்கள், உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா கொரோனா மட்டும் விட்டுட்டு மற்ற நோயெல்லாம் சுமத்துட்டான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என்னம்மா ஐயோ,
எல்லா நோயும் நிமோனியா காய்ச்சல் கேன்சர் உலகத்தில் இனி கண்டுபிடிக்காத கண்டுபிடிச்ச இனி கரப்போகிற எல்லா நோய்களையும் இயேசு சுமந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உற்சாகமா ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அவர் சுமந்துட்டாருங்க. ஒரு வசனம், ஒரு அற்புதமான வசனம் எடுத்து நீங்க வாசிங்க. சகரியா 14:6 வாசிமா, குயிக்கா வாசிங்க, போடுங்க. சகரியா 14:6 போடு. சகரியா 14:13 வாசிங்க, 13:6 பாருங்க. பியூட்டிஃபுல், வெரி குட். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாருமா சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுகள் ஏதென்று கேட்டால் சொல்லுங்க. என் சிநேகிதனின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? என் ராஜாவாகிய ஏசப்பா. அவர் மரித்து காயப்பட்ட உடனே அவரை பார்த்து ஒரு தூதன் கேட்குறான், கேட்குறீங்களா? அப்பொழுது ஒரு தூதன் கேட்குறான், அவரை நோக்கி உன் கைகளில் இருக்கு இந்த வடுகள் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான். கேட்டவுடனே ஏசப்பா என்ன பதில் சொல்கிறாமா, என்னுடைய சிநேகிதன் வீட்டில் நான் காயப்பட்டதுனால உண்டானவைகள். ராமன் சொல்லுங்களேன், யாரப்பா அவருடைய சிநேகிதர்கள்? வேதம் என்ன சொல்லுது? யோவான் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பற்றின தெரியும், 15:13 ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்களும் நான் அவருடைய ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன செய்கிறாரு? ஃப்ரெண்டு. ஆமேன் சொல்லுங்களேன், பக்கத்தில் திரும்பி கூட நம்ம ஃப்ரெண்ட். ஆமேன். இப்போ உனக்காக தான்ப்பா காயப்பட்டேன். ஏசப்பட்ட போய் ஒரு தூதன் கேட்குறான், என்னப்பா இந்த காயம் உனக்கு? என் ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லினுக்காக நான் காயப்பட்டேன். என்ன இந்த காயம்? இவ்வளோ பெரிய காயம், எதுக்காக இந்த காயம்? எவனாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மறிப்ப, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறிக்கிறலாம் இன்னைக்கு கிடையாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சொல்கிறார், என் ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லினுக்காக நான் பட்ட காயம். ஆமென். என் ஜீவனில் தேவ பிள்ளையே, இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய ஏசப்பா பிதாவின் பிதா பக்கத்தில் உட்காந்து அவர் கையை காமிப்பார், என் ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லினுக்காக இந்த காயத்தை பெற்றுக்கிறேன். திரும்ப திரும்ப பிதாட்ட காமிப்பார். ஆகையால் நீர் அவனுக்கு நான் கிருபை செய்ய வேண்டும். கைத்தட்டி கத்திர மயப்படுத்துமா? அல்லேலூயா. பாருங்க இந்த வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை வாசிங்க, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில். இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்முடைய ஃப்ரெண்டு? அமேன் அமேன். ஏசப்பா உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற ஒரு பெரிய அன்பு இல்லை. யாராவது உங்கள் அம்மாவாவது, உங்கள் அப்பாவாவது, உங்கள் மாமே மச்சனே பெரியப்பா சித்தப்பா எவனாவது உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கானா, உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கானு? கிடையாது. ஏசப்பா உங்களை ஃப்ரெண்டு மாதிரி நேசிக்கிறார். அவர்கிட்ட எல்லாம் சொல்லலாம். அமேன் சொல்லுங்களேன். ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு, திரும்ப சொல்லுங்க, ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு தாயா உமேல கத்த ஏசப்பா வச்சிருக்கிறாரு. ஆகையால் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. இந்த 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கும்போது, இது என் சிநேகிதருக்காக நான் பட்ட காயங்கள். ஆகையால் அவருடைய காயங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆண்டவர் நினைவு கூறுவார். ஆகையால் ரொம்ப நம்பிக்கையாக விசுவாசத்தோடு இருங்க. என் ஃப்ரெண்டு எனக்காக காயப்பட்டுட்டார், என் ஃப்ரெண்டு எனக்காக அன்பு செலுத்தினால அவர் ஜீவனே கொடுத்துட்டார். அவர் ஜீவனே கொடுத்த அவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். உன்னுடைய உனக்கு தொழிலை கவனிக்காமல் இருப்பது எப்படி? உனக்கு கடன் அடைக்காமல் இருப்பது எப்படி? உனக்கு திருமணத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? உனக்கு எதை கொடுக்காம எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய ஜீவனிலும் அன்பை கொடுத்துருக்கிறாரே, உன் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கிறாரே. ஆகையால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஃப்ரெண்டு நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட். ஆமென். ஆகையால் அவர் ஜீவனே கொடுத்துருக்கிறாரே, மற்ற எல்லாவற்றையும் செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க எல்லாம் செய்வா நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் திரும்பிச்சு அவர் எல்லாவற்றையும், ஆமென் ஹல்லேலூயா, நீங்கள் நினைக்கிறது நினைக்காதது எல்லாவற்றையும் அவர் கட்டாயம் செய்வார். ஏன்னா உனக்காக ஃப்ரெண்டுக்காக காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். கை தட்டி கத்திர மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, சத்தமா இல்லை சொல்லுங்களேன். 5வது காரியம் வாசிங்க, உன் பிராணனை, ஒன் செகண்ட், திரும்ப சொல்லுங்க, தயவு செய்து சத்தமா சொல்லுங்க, உன் பிராணனை, எல்லாருமா சொல்லணும், தயவு செய்ய உன் பிராணனை
எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கன்ற எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனையோ பேர் செத்து போறே மரித்த சமயத்துல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறாரா அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பயங்கரமான ஆவர் சிலுவையிலே சிநேகிதனே உனக்காக இயேசுப்பா ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் காயப்படுத்தப்பட்டிருக்கானா அவனுடைய பிராணனை உலகத்துல எந்த சக்தியும் தொட முடியாது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் ஹல்லேலூயா பாருங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் 1 அதிகாரத்துல 21 வசனத்துல இருந்து 24 வசனம் வரைக்கும் போடுமா குயிக்கா போடு பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வசனத்துல இருந்து 24 வசனம் வரைக்கும் போடு பாருங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அடுத்த வசனம் போடுமா ஆகிலும் சரீரத்திலே பிழைத்திருக்கிறனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையா இருக்கும் அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம் ஆமென் என் வைஃப் வந்து ஆஸ்பத்திரிக்கு சனிக்கிழமை ஒரு சரியா ஞாபகம் இல்லை ஒரு சனிக்கிழமை அவங்க வந்து என்னை அட்மிட் பண்ணிட்டு போகும்பொழுது எனக்கு சாப்பாடுலாம் ருசியாக இருந்தால் சாப்பிடவே இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் இப்பா எங்களுக்காக சாப்பிடுங்கப்பா எங்களுக்காக சாப்பிடுங்கப்பா எங்களுக்காக பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்தா சரிங்களா சொல்லிட்டு போனான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம உயிருக்கு போராடிட்டு இருக்க சமயத்தில் பல ஏற்பாடு காலத்தில் தாங்க உயிரை எடுப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் உண்டு நல்லா புரிஞ்சுங்க புதிய ஏற்பாடு காலத்தில் 100% 100% சாத்தானுக்கு உன் பிராணனை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை இது சத்தியம் உன் பிராணை தொட முடியாது ஏனையா ஆண்டவராக இயேசுக்குத்து பழைய ஏற்பாடு காலத்தில் யோபுவுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனை வியாதியால் பாதித்தார் புதிய ஏற்பாடு காலத்தில் பிசாசு பரலோகத்துக்கே போக முடியாதுங்க ஆண்டவராக இயேசு பரலோகத்தில் ரத்தத்தை செத்தினார் அதனால் பரலோகத்தின் கதவு பிசாசுக்கு அடைக்கப்பட்டுருச்சு பழைய ஏற்பாடில் நினச்சாவன் போயிட்டு வந்தான் நினச்சப்ப யோபு பற்றி சொன்னான் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் உன்னைய பற்றி குற்றம் சொல்வதற்கு அவரே உன் மேலே அவரே ஆக்கினை தீர்ப்படைந்தார் அவரே உனக்காக தண்டனையை பெற்றுக்கொண்டார் இந்த பிராங்க்ளின் செய்த எல்லாவற்றுக்கும் அவர் தண்டனையை பெற்றார் ஆகையால் உன்னை குற்றம் சாட்டுகிறவன் யா ராமன் சொல்லுங்க பக்கத்தில் திரும்பி லவுடரா சொல்லுங்க அவர் எல்லா தண்டனையும் ஆமென் உன்னுடைய வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இனிமே எல்லாவற்றுக்கும் ஆக்கினை தண்டனையை பெற்றுக்கொண்டுட்டார் உன்னை ஒருத்தனும் குற்றம் சாட்ட முடியாது பிசாசும் உன்னை குற்றம் சாட்ட முடியாது உன்னை குற்றம் சாட்டுகிறவன் யார் ஹல்லேலூயா அப்ப குற்றப்படுத்துற என்ன வந்தா நீங்க சொல்லுங்க இல்ல என்னை குற்றம் சாட்ட முடியாது என இயேசு எனக்காக எல்லா தண்டனையும் பெற்றுக்கொண்டார் விசுவாசியில கத்தி விடாமே சொல்லுங்களேன் ஆமே சொல்லுங்களேன் அப்ப பைபிளை சொல்லப்பட்டிருக்குது சாவு சாவு வரும்பொழுது அதை யார் சூஸ் பண்றது கவனிங்க இப்ப எனக்கு ஒரு சாவுன்னு டாக்டர் சொல்றாங்க எல்லாம் சொல்லிட்டான்னு வச்சுக்கலேன் இப்ப அந்த சாவை வேணுமா வேண்டாமா பரலோகத்துக்கு போறது ரொம்ப சந்தோஷம் பரலோகத்துல போனா நல்லா தான் இருக்கும் ஆனா பூமியில நான் வாழ்றது இந்த தாம்பர பட்டத்துல இருக்க ஜனங்களுக்கு அவசியம் ஹல்லேலூயா உங்களுக்கு அவசியம் என் குடும்பத்துக்கு அவசியம் ஆகையால் இந்த ரெண்டு தீர்மானத்தை நடக்க வேண்டியது நான் மரிப்பதா சாவதா அப்படின்ற அதிகாரத்தை வந்து கர்த்தர் உன் கையில் புதிய ஏற்பாடு கையில் கொடுத்துட்டார் ஆகையால் ஒரு மனுஷன் இல்லை எனக்கு போதும் வாழ்க்கை நான் பரலோகத்துக்கு போயிறேன்னு நினச்சா அவன் எனக்கு கர்த்தர் எடுத்து அவனே நினைக்கும் பொழுது ஊழியக்காரன் படாத பாட்டு ஜோமனா கூட நடக்காது எனக்கு அருமையான தேவை சொன்னமே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ புரிஞ்சுக்கணும் சாவதா வாழ்வதா அப்படின்னு பவுலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இப்போ அவன் முடிவெடுக்கிறார் நான் உலகத்தில் நான் மரித்து இயேசுவோடு கொடுக்க ரொம்ப ஆசை ஆனாலும் அதை காட்டிலும் நான் உலகத்தில் உயிரோடு இருப்பது உங்களுக்கு அவசியம் கைதட்டி கத்திர மையப்படுத்து பார்ப்போம் இப்போ நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுட்டார் அப்படின்றவங்கெல்லாம் கத்தி ஒரு ஆமை சொல்லுங்களேன் கத்தி வராம சொல்லுங்களேன் சாவ முடிவெடுப்பது பேயால முடியாது ஆண்டவரால முடியாது நீங்க தான் முடிவெடுக்கணும் நம்புறவங்களை ஆமே சொல்லுங்களேன் என் கையில் இல்லப்பா என் வாழ்க்கை இல்ல இல்ல உன் கையில தான் வாழ்க்கை இருக்கு
உங்க கையில தான் வாழ்க்கை இருக்கு. ஆகையால திரும்ப நான் சொல்றேன், உங்க பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுட்டாரு. ஆகையால என்ன பிரச்சனை வந்தாலும், இப்ப சாகர நிலைமைக்கு உயிருக்கு போராட்டம் வந்தா கூட, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர் என்னைக்கோ மீட்டுட்டாருங்க. இன்னைக்கு தீர்மானம் நீ எடுக்கணும், நான் பரலோகத்துக்கு போறதா பூமியில உயிரோட வாழ்வதா? ஹல்லேலூயா. நம்புறவங்களை சத்தமா ராமன் சொல்லுகளேன், ஆமென். ஆகையால கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே ஆறாவது காரியம் வாசித்தீங்களா? அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க வீட்டில் போய் வாசிங்க. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். ராமன் சொல்லுகளேன், அப்படிதான போட்டு, கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறவர். கவனிங்க, ஆண்டவர் மனுஷனை படைத்த பொழுது, ஆதியாம் 1:28 தயவு செய்து வாசிங்க. ஆதியாம் 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, எல்லாம் கவனிங்களே பிளீஸ், அதை கீழ்ப்படுத்தி. அப்ப கீழ்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருந்துச்சுமா? ராஜாவுக்கு இருந்துச்சு. கீழ்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி கத்தர் ஆதாமு கொடுத்தார். அப்ப அவனை ராஜாவா வச்சு, ராஜாவாக மகிமையினால கணத்தினால முடிச்சுட்டிருந்தார். அவன் பாவம் செஞ்ச உடனே, பிளீஸ் கவனிங்க, அவன் பாவம் செஞ்ச உடனே அந்த பூமி மேலே அதிகாரம் பிசாசுக்கு போயிடுச்சு. அடுத்து கத்தர் நோ பார்த்து ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, யோ யோ ஆதிய 9:1 வாசிங்க. ஆதிய 9:1 வாசி, குயிக்காக வாசிங்க, வேகமா, டைம் இல்லை. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசுவத்து, நீங்கள் பழுகி பூமியை, இதை ஆண்டவர் அந்த ஆசுவத்தை கொடுத்தார். அவனை பூமியை கீழ்படுத்தக்கூடிய ஆசுவாத்தம் அவனுக்கு இல்லை, ஏன்னா அதை பேய்க்கையில் போயிடுச்சு. அடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், ஈசாக்கில் என்ன, ஈசாக்கு என்ன செய்ய, ஆதியாம் 26:12 வாசித்து பாருங்கள், 22 வாசித்து பாருங்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை கத்தர் பழுகி பெருகக்கூடிய ஆசுவாத்தை கொடுத்தார். அப்படிதான் போட்டிருக்கு இந்த வருஷத்தில், அப்படின்னு போட்டு வாசிங்க. ஆதியாமம் 26:12 ஆதி, தேசத்தில் பழுகும்படி, கவனிக்கிறீங்களா? அந்த தேசத்தில் அவன் பழுகினான், அவன் தொழிலில் பெருகினான், கவனிங்க. ஆனால் அவனால் பூமியை கீழ்படுத்த முடியல. கவனிக்கிறவங்களும் ஆமாம் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அந்த கீழ்படுத்துகிற அதிகாரத்தை ஆதாம் பிசாஸ் கையில் கொடுத்துட்டான். ஆகையால் தாங்க இந்த கொரோனா ஆவி, இந்த அந்த ஆவி, இந்த ஆக்சிடெண்ட்டு, அதெல்லாம் நடக்குது. இது பேய், பேய் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பேய் நம்ம கண்ணுக்கு தெரியாத பேய்கள் இருக்குது. கண்ணுக்கு கண் காணப்படாத உலகம்தான் காண்கிற உலகத்தை கட்டுப்படுத்துது. தானியல் ஜெபித்த பொழுது காணப்படாத ஒரு பெர்ஷியாவின் அதிபதி, பெர்ஷியா ராஜாவோட சேர்ந்து பூமியை கட்டுப்படுத்தினான். எனக்கு அருமையான தேவச்சனமே, தானியலுடைய ஜெபம் மிகா வேலை கொண்டு வந்து பெர்ஷியாவை தானியல் கீழே கொண்டு போச்சு. ராமன் சொல்லுங்களேன், சத்தமா ராமன் சொல்லுங்களேன். கவனிங்க, திரும்ப உங்க மனசுல இந்த சத்தியம் பதியணும். நோவாவுக்கு கொடுக்காத ஆசீர்வாதம், ஆபிராமுக்கு கொடுக்காத ஆசீர்வாதம், ஈசா கொடுக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசுக்கு சிலுவையில் அவனை ஜெயித்து, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு, ஆகையால நீங்கள் புறப்பட்டு போய் பூமியை கீழ்படுத்துங்கள். இந்த வடக்கு தெருவை கீழ்படுத்தக்கூடிய ராஜா நீங்க தான். ஆமே, நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவை கீழ்படுத்த, என்ன கீழ்படுத்தணும்? உங்க வீட்டுக்குள்ள பேய் வராதபடிக்கு, எது வராதபடிக்கு, உங்க வீட்டை ஆளுகை செய்கிற ராஜாக்களும் ஆசாரியருமாய் கத்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, நல்லா புரிஞ்சுங்க, நோவாவுக்கு ஆபிராமுக்கு ஈசாக்கு இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தான் கத்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவர் கொடுத்த அதிகாரமானது. கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு பூமியை கீழ்படுத்துவாய். ஆமென். இப்ப புரிஞ்சுக்கங்க, நம்ம ஏன் இந்த பூமியில வாழ்றோம், ஏன் இந்த தாம்பரத்துல வாழ்றோம்னா, இந்த தாம்பரத்தை இயேசுவுக்கு கீழ்படுத்த தான் வாழ்றோம். நீங்க தான் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. நம்புறவங்கள ஆமே சொல்லுங்களேன், சத்தமா ராமே சொல்லுங்களேன், ஒன் செகண்ட் சொல்லுங்களேன், சொல்லுங்க. கிருபையினாலும் இரக்கங்களான, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவர் மிகுந்த தயவுள்ளவர். வசனங்களை எடுத்து வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனம் சொல்லுது, அவர் மிகுந்த தயவுள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். நீங்க 1000 புத்தகங்கள் செய்தா கூட அவர் தகப்பன், தகப்பன் தான். அவர் மிகுந்த தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி உன் மூலமா கத்திருந்த தாம்பரத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார், கீழ்ப்படுத்த விரும்புகிறார்.
நம்புறவன கத்தி வெடிக்கிற மாதிரி ராமே சொல்லுகளே சத்தம் வராமே சொல்லு கடைசியாக சொல்லி முடிக்கும் வாயை திருப்தியாக்கி ஆமென் உன் வாயை திருப்தியாக்கி ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்க வாயில கத்துடைய வசனத்தை சொல்ல 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 நீங்க திருப்தியா தான் வாழ்வீங்க ஆமென் கத்துடைய வசனம் இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கும் கத்துடைய வசனம் போச்சு அவ்வளவுதான் திருப்தியே போயிடும் கத்துடைய வசனத்தை திரும்ப 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 நீங்க சத்தம் போட்டு வாசிச்சா திருப்தியா இருப்பீங்க ஆமென் அந்த வசனத்துடைய கடைசி பதி வாசிங்க சங்கீதம் 103 கடைசி வாசிங்க கழுகுக்கு சமானமாய் உன் வயது இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் கழுகு வயசாகி திரும்ப கண்மலையின் வெடிப்புக்குள்ள போய் தங்கி சரியா அது என்ன பலன் பெற்று கொண்ட பண்ணோடனே அதனுடைய பார்வை சூப்பரான பார்வை பயங்கரமான பார்வை அந்த பார்வை ரொம்ப எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எத்தனை மைல் மேலே இருந்தால் கூட கீழே இருக்கிறத செளிய துல்லியமாக பார்க்கும் அந்த பார்வை இப்போ கவனிங்க இப்போ நம்ம ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய ஆவி கழுவப்பட்டு உங்கள் சரீரம் உட்கார்ந்துருக்குங்க நம்புங்க ஆனால் உங்கள் ஆவிக்குரிய சரீரம் எபேசியர் 1:2 உன்னதத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்குது நீங்கள் நம்பினாலும் சரி நம்ம அவர் கிருபையினால் முடி சுட்டியிருக்கிறார் கிருபையினால் அவர் மன்னித்து அவர் நம்மை அவரோடு கூட பிதாவின் வலது பசத்தில் உட்கார்ந்துருக்கு இயேசுக்கு பக்கத்தில் உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் எல்லாருமா சொல்லுங்க உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்திருக்கார் எத்தனை பேர் நம்புறீங்க உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கணும் தயவு செய்து நம்புங்கம்மா விசுவாசிங்க உன்னதத்தில் நான் அவர் உட்கார வச்சிருக்கிறார் எபேசியர் 1:3 வசனத்தை மாத்திரம் வாசிங்க நான் முடிக்கிறேன் எபேசியர் 1:3 வாசிங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லாம் வாசிங்க எல்லாம் செய்ய சொல்லுங்க அவர் எல்லாம் சொல்லுங்க அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் பாஸ்ட் டென்ஸ் கவனிங்க முடிச்சிடுறேன் கவனிங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இப்போ உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் ஏசப்பா உன்னதத்தில் வச்சிருக்கிறார் உன்னதம்ன்றது ஹெவன்லி பிளேஸ் நீங்க உன்னதத்தில் என்பது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகம் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்துல உன்னதம் அந்த உன்னதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே நம்ம ஜெபம் என்பது அந்த கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதங்களை நம்ம இயேசுவி நாமத்துல நம்ம வாயில கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்வது தான் ஜெபம் சுதந்திரிப்பது தான் ஜெபம் எனக்கு தெளிவா தெரியும் உனக்கு பணமோ உனக்கு வீடோ உனக்கு காரோ உனக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஹெவன்லி பிளேஸ் ஆவிக்குரிய உலகத்திலே கண் காணப்படாத உலகத்திலே உனக்கு எல்லாம் ரெடியா இருக்கு சுகமா இருக்கு பணமா இருக்கு சமாதானமா இருக்கு வெற்றியா இருக்கு எல்லாமே இருக்கு ஹல்லேலூயா அத ஆவியிலே நம்ம ரிலீஸ் பண்ணணும் இயேசுவின் நாமத்துல தூதர்களை ரிலீஸ் பண்றேன் பணத்தை ரிலீஸ் பண்றேன் சொல்லி அந்த ரிலீஸ் பண்றது ஜெபம் என்பது உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கைக்கு கொண்டு வருவதுதான் ஜெபம் ஜெபம் என்பது உன்னதத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உன்னதங்களில் ஆசீர்வதித்திருக்கார்ல அந்த ஆசீர்வாதத்தை நீ பூமிக்கு எடுத்துக்கொள்வது தான் ஜெபம் ஹல்லேலூயா கைகளை தட்டி கத்தர மையப்படுத்துங்க இப்போ ஏசப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் பக்கத்தில் இப்போ ஏசப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் எல்லாம் சகல ஆசீர்வாதம் சகல அக்கிரமத்தை மன்னிச்சிட்டார் சகல நோய்களை சுகமாக்கிட்டார் சகலத்தை உன கிருபையினால் முடி சுட்டிட்டார் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுட்டார் ஆமா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் இப்போ உன்னை கொண்டு போய் கழுக போல உன்னதத்தில் அமர வச்சிருக்காரு நீங்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் இப்போ ராமே சொல்லுங்களேன் இந்த வசனத்தை தயவு செய்து வீட்டில் போய் மனப்பாடம் சொல்லி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முள்ளுள்ளமே ஆமென் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அந்த வசனத்தை திரும்ப 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 பேசுங்க சொல்லிக்கிட்டே இருங்க நான் சொல்கிறேன் கட்டாயமாக ஒரு சில நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையே மாறிடும் உங்கள் வாழ்க்கை அந்தஸ்தையே மாறிடும் உங்கள் வாழ்க்கை தரமே மாறிடும் ஆமென் சொல்லுமா அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுவோம் நமக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் ஏசுவின் சரீரம் பிட்கப்பட்டுச்சு நொறுக்கப்பட்டுச்சுங்க எப்படி ஒரு பிரெட்டை எடுத்து
நொறுக்கி அப்படியே தூள் தூள் ஆக்குறாங்களோ அப்படியே இயேசப்பாவுடைய ரத்தம் உனக்காக பிட்கப்பட்டுச்சு, உங்களுக்காக சிந்தப்பட்டுச்சு. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அவருடைய தம்முடைய சொந்த குமாரனே அவர் நமக்காக அருளபடியால் அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளாதிருப்பது எப்படி? அதிக நிச்சயம் அல்லவா? கட்டாயம் கொடுப்பார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். திருவந்தை கர்த்தர் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், என் சரீரத்தை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், என் இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலாகிய இந்த பாத்திரத்தை, இந்த இரத்தத்தை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஏமேன். கண்களை மூடிக்கொள்ளுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக வாழ்ந்து இயேசுக்காக வாழ விரும்புகிறேன் அப்படின்று ஒரு தீர்மானம் பண்ணவங்க இன்னைக்கு திருவந்த ஆறல பங்கு பெற போறோம். எல்லாருமா திருவந்த ஆறல பங்கு பெறவங்க மாத்திரம் எழுந்து கொள்வீங்களா? எல்லாருமா ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு கத்திர சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சோத்திரம் வாயத்திறந்து சோத்திரம். இப்பதான் சொன்னேன், உங்க வாயில் எப்பொழுதும் துதி இருப்பதாக. ஆண்டவர் வாயத்திறந்து சோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சேர்ந்து சொல்லுவோ, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தாழ்த்துங்க, பரிசுத்தமாகுங்க. ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்தமா வாழணும். ஆண்டவர் தான் முக்கியம் எங்கள் வாழ்க்கையில், ஆண்டவர் தான் முக்கியம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். அவர் தான், அவருக்காக தான் நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்காக தான் பிழைத்திருக்கிறோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நோக்கமே. அவர் தான், அவரையே நோக்கி பாருங்க நீங்கள் பிழைச்சிருவீங்க. அவரையே நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைஞ்சிருவாங்க. எப்பயும் அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. என்னை நினைவு கூறும்படி அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. அவருடைய காயங்களை நினைச்சுக்கிட்டே இருங்க. அவர் ரத்தத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. அவரை நோக்கி பார்த்தா கட்டாயம் பிரகாசம் அடைவோம். எங்கள் அன்பு தாப்பனே, வெளியேற பெற்ற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், சரீரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, விசேஷமா இந்த தாப்பனை திராட்சை ரசத்தை உங்களுடைய மெய்யான ரத்தமாக, ஆண்டவரே உங்களுடைய தாப்பனை இந்த அப்பத்தை உங்களுடைய மெய்யான தாப்பனை மாம்சமாக எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரத்தை பிரதிஷ்ட பண்றோம். இதை கொடுக்கிற வழியும் பெற்றுக்கொள்கிறங்களையும் நீங்கள் பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உமக்காய் வாழ எங்களை பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவதும் கரங்களில் இயேசப்பாவுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை கொடுப்பாங்கள், வாங்கிக்கொள்ளுங்கள். இரண்டாவது இயேசுக்கு தூண்டிய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தை வாங்கிக்கொள்ளுங்கள். இதில் பங்கு பெறும் பொழுது அவர் நினைக்கிறீங்க, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. ஆமே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரன்றோ. சொல்லுவோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரல்லோ, எங்களை தரே மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள்
இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சேர்ந்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெஸ்ஸமனே பூங்காவிலில் கதறியழும் ஓசை, கெஸ்ஸமனே பூங்காவிலில் கதறியழும் ஓசை, எத்தீசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. சொல்லுவமா, கண்கள் கலங்கிடுதே. கரங்களுக்குடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்த முதலாவது புசித்து இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ள. எங்கள் அன்பு தாப்பனே, உங்களுடைய சிலுவையை நாங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறோம்ப்பா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னீங்களே. இந்த மாதம் முழுதுமாய் ஒவ்வொரு நிமிஷமும் கல்வாரி என்னை நினைச்சு 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 உங்களுடைய ரத்தத்தை நினைச்சு உங்களுடைய காயங்கள் நினைச்சு வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே அவனை தாப்பனே, சாபங்கள் பணக்கஷ்டங்கள் வியாதிகள் எல்லா அழிவுக்கும் நீங்க விளக்கி மீட்கிற தெய்வம். பிதாவே, இந்த மாதத்தை நாங்கள் ஒரு சுகமளிக்கும் மாதமா நாங்கள் தகப்பனை பிரதிஷ்டை பண்றோம். நீங்க தான் ஒரு சுகமளிக்கும் மண்டலத்தை எங்க சபைக்குள்ளேயும் எங்க ஜனங்களுக்குள்ளும் உருவாக்கணும். வியாதிப்பட்டவன் ஒருவனாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுகமளிக்கிற வல்லமையை கொடுப்பீராக. பிசாசன் உலகத்தை நசுக்கி போடுங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கவங்க காணிக்கைகளை படைக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான பாடலை பாஸ்டர் பிரின்ஸ் அவங்க பாடுவாங்க. அப்பொழுது காணிக்கைகளை நீங்கள் படைக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். யாரும் பாஸ்டர்கிட்ட தனி ஜபம் பண்ண வர வேண்டாம். அதே மாதிரி பாஸ்டர் கையிலையும் ஆஃபரிங் கொடுக்க வேண்டாம். பக்கெட்டில் போட்டுருங்க பாஸ்டர். இங்கே வச்சு பாஸ்டர் ஜபம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக ரூல் படி யாரும் கையில் வந்து ஆஃபரிங் கொடுக்க வேண்டாம். ஓகே. ஏ நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஏ நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
Amen. எப்பொழுதும் போல வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடைபெறும். அது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் மூலமாக சொல்லுவோம். ப்ளஸ் எல்லாருக்குமே தனித்தனியாக இந்த 5 மாதமும் நாங்கள் எஸ்எம்எஸ் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கிறவங்களுக்கு நாங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அதனால் அதையும் நீங்கள் தயவுசெய்து பார்க்க முடியாது நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நேற்றும் இந்த தினத்தை குறித்து எப்படி இருக்கணும், மாஸ்க் போடணும்ன்றதெல்லாம் விளக்கங்கள் நாங்கள் அளித்திருந்தோம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் கொடுப்போம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு வரலை எஸ்எம்எஸ் அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஏரியா ஊழியக்காரங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விளக்கங்களை தெரிந்து கொள்ள முடியா கேட்டுக்கொள்கிறேன். சரியா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை குறித்து. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய சபை விசுவாசிகள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும் என்பதையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இந்த நாட்களில் நீங்கள் வரும்போது தயவு செய்து எல்லாரும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங்கை கீப் அப் பண்ணணும். இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுன்றது கவர்மெண்ட் ரூல். நீங்கள் திருப்பி போகும்பொழுது யாரும் குரூப் குரூப்பாக போகக்கூடாது, குரூப் குரூப்பாக நின்று சோஷியலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத, அதுவும் கவர்மெண்ட் ரூல். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இந்த 6 மாதங்களும் ஆன்லைனில் நீங்கள் காணிக்கைகளை அனுப்புனீங்க, உங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்காக நான் ஜெபித்திருக்கிறோம். ஒருவருடைய வாழ்க்கையில் கூட ஏழ்மையோ வறுமையோ பற்றாக்குறையோ தருத்திரமோ வரவே கூடாது, அதுதான் என்னுடைய ஆசை. ஆகையால் நிச்சயமாக உங்களுக்கு வராது. எல்லா கண்களையும் மூடி இந்த காணிக்கைக்காக ஜெபித்து முடியும். எங்கள் அன்பு தாப்பனே இயேசு சுவாமி, உமக்கென்று படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை உங்கள் படிப்பிடத்தில் வச்சு ஆண்டவரே நீங்கள் தாப்பனே பழுகி பெருகி ஆண்டவர் பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசுபத்திங்களே, அந்த பழுகி பெறுகிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் மேலே பல கோடி மடங்கு உண்டாவதாக. நீங்கள் முள்முடி சூட்டப்பட்டீங்க அப்பா, எல்லா சாபமும் எல்லா தருத்திரமும் எல்லா வறுமையும் எங்கள் சபை குடும்பங்களோட்டு வெளியேறுவதாக. எல்லா ஜனங்களும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க, பல கோடி மடங்குகளுக்கு திருப்பி கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா எல்லாருமா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமையடைந்து இயேசு ராஜாவின் வருகைக்காக மறுவம் அடைகிறேன். அமேன், ஹல்லேலூயா, ஷலோம், அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு துண்டை கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். கைகளை கொடுக்காதீங்க, கரங்களை கொடுத்து வாழ்த்தி வணக்கம் சொல்லிட்டு போங்க. காட் பிளஸ் யூ.